to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆரோக்கியமான குழந்தைகளை கண்டறியும் தேசிய அளவிலான உயரம் மற்றும் எடை கண்டறியும் முகாமானது வண்ணாரப்பேட்டையில் உள்ள குழந்தைகள் மையத்தில் நடைபெற்றது. இதனை 11வது வார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் கந்தன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ராஜபிரியா கலந்து கொண்டு ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்குவது குறித்த பல்வேறு கருத்துக்களை பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் மேற்பார்வையாளர் ராணி, குழந்தைகள் மைய பணியாளர் கவிதா, மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் கஸ்தூரி, உதவியாளர் செல்வி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆரோக்கியமான குழந்தைகளை கண்டறிய எடை மற்றும் உயரம் கண்டறியும் முகாம் நடைபெறுவதன் நோக்கம் என்ன, இதனால் குழந்தைகளுக்கு பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்பது குறித்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட அலுவலர் ராஜபிரியா அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இன்று 21ஆம் தேதியிலிருந்து 7 நாட்கள், 27ஆம் தேதி வரைக்கும் அனைத்து குழந்தைகளையும், அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகள், எங்களுடைய பெனிஃபிஷியரி, மற்ற குழந்தைகள் அனைத்தையும் நாங்கள் இந்த வாரத்தில் எடை எடுக்கிறோம். எதுக்காக எடை எடுக்கிறோம் சொன்னால், அந்த குழந்தையுடைய நியூட்ரிஷன் வேல்யூ, அந்த குழந்தையுடைய எவ்வளவு எடைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு எடை இருந்து நம்மளுடைய அவங்க எம்யூவில் இருக்கிறாங்களா, எஸ்யூடபிள்யூவில் இருக்கிறாங்களாங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அந்த தாய்க்கு தேவையான அறிவுரைகளை நாங்கள் வழங்குகிறோம். அதனால் இந்த எடை கேம்பை நாங்கள் வச்சுருக்கோம். போஷன் அபியான்கிற திட்டத்தின் கீழே இந்த எடை எடுப்பு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால் எல்லா பேரண்ட்ஸும் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களுடைய எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு வந்து உங்களுடைய பெனிஃபிஷியரியாக இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து அனைத்து குழந்தைகளையும் நாங்கள் எடை எடுக்கணும், எடை எடுக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும். அதாவது எடை குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் எங்களோட திட்டத்தில் சேர்ந்து நாங்கள் சத்து மாவு வழங்குறோம், சரிங்களா? அந்த சத்து மாவோட எங்களோட குழந்தைகளை வந்து மாதம் மாதம் வீடுகள் பார்வையிடல வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் வீடுகளுக்கு போய் பார்வையிடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கூட நியூட்ரிஷன் கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்குறாங்களா, தாய் அந்த ஊட்டச்சத்து கொடுத்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் தரமானதாக இருக்குதா அப்படிங்கிற உடுத்த உணவுல என்ன ஆட் பண்ணா எது அந்த குழந்தையோட எடை கூடும் அப்படிங்கிற அளவுக்கு அறிவுரை கொடுப்பாங்க எங்களுடைய அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருமே. இந்த எங்களோட குழந்தைகளுக்கு வந்து நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே கிடைக்கணும். அதாவது எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கூடணுங்கிறதுக்காகவும், எல்லா குழந்தைகளுமே நல்ல நியூட்ரிஷன் வேல்யூட நார்மல் குழந்தைகளா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த திட்டத்தை இந்த 7 நாட்களும் செயல்படுத்திட்டு வரோம். நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமா எல்லா அங்கன்வாடி எல்லா குழந்தைகளுமே அங்கன்வாடிக்கு வந்து எடை எடுங்க, நாங்களும் வந்து உங்களை தேடி வந்து எடை எடுத்து இந்த வந்த ஒரு வாரம் ஃபுல்லும் நாங்கள் எங்களுக்கு எடை கேம்ப் இருக்கிறதுனால வந்துருங்க. எடையை வந்து நாங்கள் தயார் பண்ணி நாங்கள் ஒரு போர்ஷன் ட்ராக்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நாங்கள் போட்டவுடனே உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகும். உங்களுக்கு இந்த குழந்தை நார்மலில் இருக்குதா, எஸ்யூடபிள்யூவில் இருக்குதா, எம்யூடபிள்யூவில் இருக்குதா, இந்த குழந்தைக்கு என்னென்ன நியூட்ரிஷன் வேலை தேவை அப்படிங்கிற வரைக்கும் அதில் வரும். அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் வந்து அந்த தாய்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம், அந்த அனுப்பி வைப்போம். நாங்கள் அந்த போர்ஷன் ட்ராக்கர் ஆப்பில் நாங்கள் போடுவோம். ஆமாம், அரசாங்கத்தை இந்த ரிப்போர்ட் மூலமாக தான் அவங்க ஜென்ரேட் பண்ணி எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இந்தியாவில் வந்து எவ்வளோ குழந்தைங்க வந்து இந்தியா ஃபுல்லுமே இந்த இதை நடத்துகிறாங்க. அதனால் இந்த கேம்ப் வந்து இந்த ரீச் ஆகும் கண்டிப்பாக வந்து.